அவள் செவிலொளி மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெண்மணிரம் அவள் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெண்மணிரம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாடவள் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாடவள் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நாளிலமாறலன் விளையாட்டு நாயகன் பெயரில் விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றே அருள் கூட்டு ஆயர் குலப் பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கென்றும் ஒரு கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே மாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே மாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே உயிர் முருக பத்தி பெருக்கில் உங்களுக்கே அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததிக்கே உங்கள் அருள் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சந்ததிக்கே உங்கள் அருள் பெருகே பல நிறம் கண்டே மாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே மாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே. இதுதான் வேலிமலை சாரல். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், வாழை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ மிக அற்புதம். பூரம் மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலைகளும் பொதுவாகவே தென்னாட்டை பொறுத்தளவுல எந்த ஊர் போனாலும் அருமையான ஊர். ரெண்டாவது இதுலயுமே சேர்மணங்கள் சரியா இருக்கு தம்பி. சேர்மணங்கள் மட்டும் சரியில்லை அப்படின்னா எல்லாமே தவறா போயிடும். இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை எப்படியெல்லாம் வர்ணிப்போன்னு சொன்னா எப்படி வர்ணிப்பா ஆடும் பாடு பண்ண சேர்மான யாருமே சரி வர மாட்டாங்களே பூரா சுரட்டையா தான் இருக்காங்க. ஆமா தம்பி. ஆக நம்ம சரியா இருந்தாலும் சரியா கலந்தா உண்மை என்னிலே வந்தாலும் தன்னிலே மாறாமல் ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்துல கலந்தா அஞ்சரை வைங்க. காலத்தை மாற்றினால் கட்சியை மா கோலத்தை மாற்றினாள் கொள்கையை மாற்றினாள் ஆனால் மனிதன் மாறவில்லை மயக்கம் தீரவில்லை மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை காலத்தை மாற்றினான் கட்சியை மாற்றினான் கோலத்தை மாற்றினான் கொள்கையை மாற்றினான் மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை. காட்டு நிலங்களை அழித்து விட்டான் கரடி புலிகளை அடக்கி விட்டான் காட்டு நிலங்களை அழித்து விட்டான் கரடி புலிகளை ஒரு நாடகம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் முதல் காரணமே ஒளி ஒளிதான். கண்டிப்பா ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் விடிய விடிய தூங்க மாட்டாங்க, அதான் முக்கியம். தம்பி பேர் என்ன தம்பி? பேரு கோபி. மைச்சிட்டு எந்த மைச்சிட்டு? நம்ம இது நம்ம ஊரு குலசேரநல்லூர். பெரியப்பா மைச்சிட்டு தான். அட சங்கரத்தனமே. பேர் என்ன மைச்சிட்டு? பேரு கவிதா. கவிதா எங்க அக்கா பேரு. அவனா கவிதா. கவிதா ஆடியோஸ் அருமையான ஒரு ஒளிவெளி. இந்த நாடகத்தை முழுமையாக வீடியோ எடுக்கின்ற அருமை அண்ணன் கடலாடி ஏகநாதர் அண்ணா அவர்களுக்கும் தேவர் மீடியா ஒண்ணு இன்னும் தம்பி ரெண்டுமே தேவர் மீடியாவா அவர்? ஆமா அவங்க உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோர் வார்த்தை இல்லை. நான் உமையாய் பிறக்கமில்லை, உணர்ச்சியோ மறையமில்லை. என் தங்கமே உனது மேனி தாங்கி நான் சுமந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை. இவருக்கோ இறைவன் தந்த இந்த நாடு பேருக்கு நன்றி, நாடு பேருக்கு நன்றி, இந்த நாடு பேருக்கு நன்றி, நாடு பேருக்கு நன்றி, இந்த நாடு பேருக்கு நன்றி. தாயில்லாத நாடுக்கெல்லாம் கொடுத்து தூக்கி செல்லும் நாடு பேருக்கு நன்றி, இந்த நாடு இங்குதான் கவனிச்சுகிறாள். சற்று உற்று கவனித்து பார்ப்போம். என்ன சத்தம்? சத்தம் கேட்கலையே. நல்லா அருமையான கானம். ஆடோடும் சோ ஆடோடும் சோ என்று அற்புதமான ஓசையில் வகைக்கின்றது. செகுடையார், பேரியார், மகதையார், செங்கோட்டல் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தார். பொதுவாகவே நம்மளும் இப்ப வரக்கூடிய படம் எத்தனை படம் பார்க்கறான். ஒரு படத்துல கூட ஒரு பாட்டு கூட கேட்க முடியல. என்ன போய் எம்ஜிஆருக்கு சிவாஜி கணேசனுக்கு எம்புட்டு பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பெண்ணுன்னா பெண்ணு வர்ணிக்க மாதிரி இருக்கேன். எப்படி பாட்டு தம்பி அந்த பாட்டுன்னு அப்படி பாடணும். இவன் வெற்றி வச்சுன மாதிரி ஆங்கிரு ஊங்குற பாட்டாவா இருக்கு. ஆகையினால இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவட்ட கிடைச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவட்ட கிடைச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. தொட்டு வாங்குற கைவிரல் பட்டதிலே பால் செம்பு கொடுங்குது. கைவிரல் பட்டதிலே பால் செம்பு கொடுங்குது. கையை எடுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது. உன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது. உன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது. உன் பார்த்ததுதான் உண்மையெல்லாம் விளங்குது. இங்கே உண்மையெல்லாம் விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே சாய்க்கிறா, அவ உடம்பை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 சிரிக்கிறா. வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே வந்திருக்கு வேடன பார்க்க போறே. வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே வந்திருக்கு வேடன பார்க்க போறே. என்ன ஒரு பாட்டு இருக்கு எத்தனை பாட்டு இருக்கு ஆகையினால